வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்புதல் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய அன்பர்கள் கேட்டுக்கிறதுக்கு இன்னக்க நம்ம இந்த ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அது என்னன்னா பள்ளி நம்ம உடம்புல எங்கு விழுந்தா என்ன பலன் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் பள்ளி விழுந்தா என்ன பலன்ன்றத சொல்லி போகிறேன் இதற்கு அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா பள்ளி விழுந்தால் அந்த தோஷத்தை பள்ளி விழும் தோஷத்தை பள்ளினால் ஏற்படும் தோஷத்துக்கான பரிகாரத்தை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னால் அது ரொம்ப லெண்டாக போகுன்றதுனால அந்த வீடியோ தனியாக சொல்லியிருக்கேன் அதில் இன்னொரு விஷயமும் அந்த பள்ளி விழுந்தால் பலன்கிற தோஷத்தில் அடுத்த வீடியோவில் சகர தோஷம் பற்றியும் அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன் ஓகேங்களா சரி முதல்ல இப்போ பள்ளி உடலில் விழுந்தால் என்ன பலன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம இந்திய புராணத்தில் விலங்குகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதுலேயும் ஊர்வன வகைகளில் பன்றான பள்ளியின் செயல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பள்ளி எழுப்பும் சப்தம் மற்றும் அது நம் நம் மீது விழுந்தால் ஏற்படும் பணன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஏன்னா த பள்ளிகளுக்கு வந்து தெய்வீக சக்தி அதிகம் உண்டுன்றதுனால அதனால் முன்னாடியே வந்து சில விஷயங்களை கிரகிக்க முடியும் நம் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை கிரகிக்க முடியுன்ற ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது நம்ம பொன் நம்மளுடைய பண்டைய புராணத்துல வந்து இதற்கெனவே ஒரு படிப்பு உள்ளது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு ப சாஸ்திரம் இருந்திருக்கு இந்த பள்ளி சாஸ்திரத்தில் பள்ளி கத்துவது பள்ளி நம்ம உடலில் விழுந்தால் என்ன பலன் அப்படின்ட்டு பல குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து ஒரு சின்ன குறிப்பு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் டீட்டெயில்டான சில விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்காக கொடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போதை நம்ம பார்க்க போகுது பள்ளி உடலில் விழுந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் சரி ஆண் பெண் என இருப்பாளரது தலையிலும் பள்ளி விழுந்தாலும் அது மோதல்களுக்கு தயாராக இருக்கவும் அல்லது மரண பயத்தை குறிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு ஓகேங்களா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரப்போகுது அதுக்கு நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் இது விஷயம் வரப்போகுது அப்படின்ட்டு அதற்கு பயப்படாத இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் எல்லா விஷயத்துக்குமே பரிகாரம் உண்டு என்பர்களே அதனால் நீங்கள் அவள் வந்து பலனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பயப்பட வேண்டாம் அதற்கான பரிகாரத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால அதை பற்றி இது கொலையும் பெற வேண்டாம் சரி அடுத்தது வந்து பள்ளி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இடது கண்ணில் வந்து அது விழுது அப்படின்னா ஆண்களுக்கு நல்லது நடக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல துணையான ஒரு அன்பு வந்து கிடைக்கப்போகுது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து நல்ல கணவன் அமையலாம் இல்லை கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பரோ இல்லை வந்து நல்ல ஒரு கணவன் கிட்டந்த நல்ல ஒரு அன்போ அது மாதிரி ந விஷயங்கள் நடக்கும் ஸோ இடது கண்ணில் வந்து அது விழுந்துச்சுன்னா வலது கண்ணில் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எதிலுமே தோல்வியே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அடுத்தது மேல் உதட்டல பள்ளி விழுந்துச்சுன்னா ஆண் பெண் இருவருமே வந்து மோதல்களுக்கு தயாராக இருக்கும் என்பதற்கான ஒரு அர்த்தம் சொல்லப்படுது அதுவே கீழ் உதட்டல வந்து விழுந்துச்சுன்னா பெண்களுக்கு வந்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி லாபங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா வர வேண்டிய பணங்க விஷயம் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லப்படுது வலது பாதத்துல பள்ளி விழுந்துச்சுன்னா நோயால் கஷ்டப்படக்கூடும் ஏதோ ஒரு நோயாலாம் இப்ப நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுவே இழ இடது பாதத்துல விழுந்துச்சுன்னா அது அவருக்கு வந்து ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்றத குறிக்கிறதா அது நமக்கு சொல்லப்படுது ஸோ பாதத்துல வலது இடது எதில் விழுந்தாலுமே நமக்கு கொஞ்சம் சில பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் பள்ளி வந்து மார்போடு பகுதியில் அந்த பகுதியில் விழுந்துச்சுன்னா ஆண் பெண் இருப்பாளருக்குமே தான் விளையும் நண்பர்களே அதனால் எந்த விதமான சகட ச பிரச்சனையும் வராது ஆண் மற்றும் பெண்களுக்கு வலது மணிக்கட்டில் பள்ளி விழுந்துச்சுன்னா கெட்ட சகனம் அதுவே இடது மணிக்கட்டில் விழுந்துச்சுன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு சொல்லப்படுது ஓகேங்களா வலது தோள்பட்டையில் பள்ளி விழுந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே இடது தோள்பட்டையில் உங்களுக்கு பள்ளி விழுந்துருச்சுன்னா பேரின்பச் செய்தியை கேட்கக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது சரி வலது விரல்களில் பள்ளி விழுந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பரிசு அதாவது ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது அது யார் முழுமாச்சோ அதை நடக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே இடது கைவிரல்களில் வந்து விட்டுருச்சுன்னா கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒன்று உருவாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது ஏதாச்சும் ஒரு மனசுல வந்து ஒரு கவலை உண்டாகலாம் அல்லது யாராவது மூலயமாக ஒரு சின்ன கவலை நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கடுத்தது சாதாரணமாக எந்த தொடையில் பள்ளி விழுந்தாலும் அது கெட்ட சகுனமாக தான் அதை நம்ம எடுத்துக்கணும் அது நல்ல சகுனம் கிடையாதுன்றது அது கெட்ட சகுனத்தை தான் குறிக்கிறது அடுத்தது கழுத்தோடைய வலது பக்கத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா அது ஒருவருடனான பகைமை தொடரப்போகுது அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அருகிட்டால் சண்டை போட்டுருந்தீங்கன்னா அந்த சண்டை வந்து இன்னும் கண்டினியூஸாக தான் இருக்கும் இல்லை ஒரு பெரிய விஷயமா அம்புதாகரமாக ஆகிறதுக்கான சூழ்நிலை உருவாக உருவாக போகுது அதிலிருந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் தான் அது இடது பக்கத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா எதுலையுமே வந்து வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இதில் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க வலது இடது என்பது என்னன்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வலதுன்றது ரைட்டு இடதுன்றது லெஃப்ட்டு ஓகேங்களா இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேணால் இதை மாற்றி நீங்கள் உனத்தை நினச்சிக்கிட்டு வலது இடதுன்னு நினச்சிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி பலனை நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் உங்களுடைய தப்பான பலன்களை நீங்கள் இது பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பள்ளி விழுந்ததற்கான பலன்கள் ஓகே இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் பள்ளி சப்தமிட்டால் என்ன பலன் அப்படின்ற பிடியும் வள்ளி விழுந்தால் தோஷம் ஏற்படும் அந்த தோஷத்துக்கான பரிகார முறைகளும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நமக்கம்